புதிய தமிழக கட்சியினுடைய 10வது மாநில மாநாடு தேவேந்திரகுல வேளாளர் ஒருங்கிணைப்பு பட்டியல் வெளியேற்ற மாநாட்டினுடைய தலைவர், நம்மளெல்லாம் காத்துக்கொண்டிருக்கின்ற எங்களுடைய குலதெய்வம், என்றெல்லாம் நாம் வந்து நடுநிலையோடு நாம் நிற்கின்றோம் என்ற நிலையை நிமிர்ந்து பார்க்கின்ற நேரத்தை ஒதுக்கி கொடுத்த என்பது இனமான காவலர் தலைவர் டாக்டர் ஐயாவை இந்த நேரத்தில் நான் வணங்கி, மே 6 விருதுநகரில் 10வது மாநில மாநாட்டை நடத்துவதற்கு அனுமதி அளித்து இந்த மாபெரும் மாநாட்டை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொடுக்க விருதுநகர் மாவட்டத்தால்தான் முடியும் என்ற தலைவர்களுடைய எண்ணத்திற்கு ஏற்ப நாமெல்லாம் இந்த மாநாட்டில் மிக சிறப்பாக கலந்து கொண்டு ஐயாருடைய விளக்க உரையும் முன்னுரையும் நிறைவுரையும் கேட்பதற்கு திரளாக கூடிக்கொண்டிருக்கின்ற எனது அருமை தெய்வங்கிற வேளாளர் சமுதாயத்தினுடைய சொந்தங்களே, சேர சோழ பாண்டிய வம்சத்தினுடைய வாரிசுகளே, இன்றைக்கு கூடுகின்ற இந்த கூட்டத்தில் பட்டியல் வெளியேற்றம், அந்த வெளியேற்றத்தில் நாமெல்லாம் ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய உலக லெவலில் தெய்வேந்திர மக்களை ஒருங்கிணைத்து இந்த அடையாள மீட்பு பட்டியல் வெளியேற்ற மாநில மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள், அவர்கள் எல்லாம் ஒருங்கிணைக்கின்ற மாநிலத்தினுடைய பொறுப்பாளர்கள் எல்லாத்திற்கும் மேற்பட்டு இந்த அரங்கில் கூடியிருக்கின்ற புதிய தமிழக கட்சியினுடைய தொண்டர்கள், இளைஞரணி மாணவரணி சகோதர சகோதரிகள், நம்மள் எல்லாம் வழிநடத்தி செல்கின்ற டாக்டர் ஐயாருடைய வாரிசுகளான இளைய தளபதி டாக்டர் சியாம் அவர்கள், இப்படியே தெரிகிறது சியாமனுடைய வாரிசு எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் இன்றே ஒரு முடிவை எடுத்துவிட்டீர்கள் போல தெரிகிறது. நானும் ஆசைப்படுகிறேன் இந்த மாநாட்டின் தலைவர் அவர்கள் ஒரு நல்ல ஒரு அறிவிப்பை அறிவிப்பார்கள் என்ற எண்ணத்தோடு தான் எனக்கு இந்த வரவேற்பு நிகழ்ச்சியை நிகழ்த்துவதற்கு அனுமதி அளித்துள்ளார்கள். உங்களை போல் நானும் நம்புகின்றேன், இந்த பட்டியலை வெளியிட்ட மாநாட்டில் தலைவர் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். அக்டோபர் 6 சென்னையில் மாநாடு, டிசம்பர் 6 டெல்லியில் பேரணி, அதனை தொடர்ந்து விருதுநகரில் மே 6 சிறப்பு மாநாடு என்று தொடர்ந்து நாம் பட்டியல் வெளியேற்றத்தில் உறுதியாக நிற்கின்றோம். உங்களுடைய மொத்த ஒத்துழைப்பும் உறுதியும் உழைப்பும் பட்டியல் வெளியேற்றத்தில் வெற்றி என்பதை இந்த நேரத்தில் சுட்டி காமிச்சு இந்த மாநாட்டிற்கு வருகின்ற கூட அத்தனை நல்ல உள்ளமையும் மாவட்ட ஒன்றிய நகர பேரூருடைய செயலாளர்களையும் தலைமையினுடைய மாநில நிர்வாகிகளையும் அத்தனை பேருக்கு மாவட்ட விருதுநகர் மாவட்டத்தின் சார்பாகவும் மாநில மாநாட்டத்தின் சார்பாகவும் வருக 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 என வரவேற்று தலைவர் அவர்களை நான் கௌரிக்கும் அளவில் தலைவர்களுக்கு பொன்னாட மூர்த்தி அவர்கள் வருக வருக என வரவேற்கிறதுக்கு நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த மாநாட்டின் மூலமாக தலைவர் அவர்களுக்கு நினைவு கேடயமும் வீரவாளும் விருதுநகர் மாவட்டத்தின் சார்பாக தலைவர்களுக்கு நாம் அளிக்க இருக்கின்றோம்.
இன்று நடைபெறும் புதிய கமலம் கட்சியினுடைய 10வது மாநில மாநாடு உலக தேவேந்திரர் அடையாள மீட்பு ஒருங்கிணைப்பு மாநாட்டினுடைய ஓய்வறியா போராளி தேவேந்திரகுல வேளாளனுடைய முதல்வர் தேவேந்திரகுல வேளாளர்களை அரசியலிலும் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் முன்னிலைப்படுத்திய எங்கள் குல விளக்கு டாக்டர் ஐயா அவர்களை வணங்கி எங்களுக்கு இந்த சமுதாயத்தை வழிநடத்தவும் இளைஞர்களுடைய எழுச்சி டாக்டர் இளவல் சியாம் அவர்களே இங்கே இந்த மேடையில் வீட்டிருக்கக்கூடிய மாநில மாவட்ட பொறுப்பாளர்களே எனக்கு முன்பு வரவேற்பு ஆற்றிய விருதுநகர் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் அன்பு அண்ணன் டாக்டர் ராஜாலிங்கம் அண்ணன் அவர்களே இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களிலும் வருகின்றக்கூடிய என் உயிரினும் வேளாண் இளைஞரணி மாணவரணி மகளிரணி சொந்தங்களே உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்த நெல்லை மேற்கு மாவட்டத்தின் சார்பாக உங்களுக்கெல்லாம் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் தமிழகத்திலே ஒரு தேவேந்திரனுக்கு போராடக்கூடிய ஒரு ஒப்பற்ற ஒரே தலைவர் டாக்டர் ஐயா தான். எந்த தலைவரும் அல்ல, புதிய தமிழகத்தினுடைய தலைவரால் முடியுமே தவிர எத்தனை தலைவர்கள் இங்கே நேற்று முளைத்த காளான் போல் முளைத்தாலும் எங்கள் ஐயாவுக்கு ஈடாக எவரும் இல்லை இந்த உலகத்திலே. உலகத்திலே வாழக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்களுக்கு கல்வி அரசியல் பொருளாதாரம் நாகரிகம் போன்றவற்றை எங்களுக்கு இரவு பகலாக அயராது கிராமங்கள் சென்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரே ஒரு தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் மட்டும்தான். எந்த தலைவர் அல்ல, ஒரு சில பேர் ஒரு சில எலும்பு துண்டுகளுக்காக பட்டியலை விட்டு வெளியேறினால் உங்களுக்கு லாபமா நஷ்டமா என்று நீ கிராமத்தில் என்ன பிரச்சாரம் செய்தாலும் இங்கே வீட்டிற்கக்கூடிய என் இன சொந்தங்களை உன்னால் தடுக்க முடிந்ததா? என்ன முடிந்தது? எங்கள் ஐயா சொன்னால் என்ன? இந்த எங்க ஐயா இந்த மேடையில் என்ன கட்டளை இட்டாலும் எனது உறவினர்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறார் தெரியுமா? நீ ஒன்றை சிந்தித்துக் கொள்ள வேண்டும். தமிழகத்திலே எந்த தலைவரும் இப்படி ஒரு சமுதாயத்திற்காக ஒரு சில பேர் இந்த பட்டியலில் இருந்து கொண்டு ஒரு சில சுகமுக அனுபவங்களுக்கு அனுபவித்து வருகிறார்கள். எனது தலைவர் டாக்டர் ஐயா இங்கு இருக்கக்கூடிய எங்களுக்கு சுயமரியாதை மட்டும்தான் முக்கியமே தவிர இழிவு எங்களுக்கு வேண்டவே வேண்டும் என்று எங்களுக்கு வீடுதோறும் கிராமம் தோறும் எனது இளைஞர்களுக்கும் எனது குல சொந்தங்களுக்கும் டாக்டர் ஐயா அறிவார்ந்த ஆற்றலை எங்களுக்கு கற்பித்துக் கொடுக்கிறார்கள். நாங்கள் இனிமேல் இந்த பட்டியல் இருக்க போவதில்லை. நாங்கள் இனிமேல் எஸ்சி அல்ல, நாங்கள் என்றும் தேவேந்திர வேளாளராக மாறுவோம். நாங்கள் இந்த நாட்டிற்கு இந்த ஊருக்கு நாங்கள் சாப்பாடு போடக்கூடிய ஒரு உன்னதமான சமுதாயம். எங்களை கேவலப்படுத்த வேண்டாம். நாங்கள் எங்கள் தலைவர் ஆணையிட்டால் லண்டனில் நாங்கள் போராடுவதற்கு தயாராக இருக்கிறோம் சொல்லி நெல்லை மேற்கு மாவட்டத்தின் சார்பாக பேச வாய்ப்பு மிக நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் வீரத்தோடும் இந்த விருதுநகர் மாவட்டத்திலே உலக தேவேந்திரர்கள் ஒருங்கிணைப்பு மாநாடு எஸ்சி பட்டியலிருந்து வெளியேறுகிறோம் என்று தாரை தலைவர் தங்க தலைவர் டாக்டர் ஐயா மாஞ்சோலை கண்ட மாவீரன் போக்குவரத்து கழகத்தை அடியோடு அழித்து தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் என்று உருவாக்கிய தங்க தலைவன் வெள்ளையறிக்கை வேந்தர் எங்களுடைய ஐயா தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா அவர்களை வணங்கி இங்கே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற மாநில நிர்வாகிகளே இளைஞர்களை வழிநடத்தக்கூடிய எங்களது இளம்பிறை புதிய தமிழகத்தின் இளைய தளபதி டாக்டர் சியாப் அவர்களே, புதிய தமிழகத்தினுடைய தாய் எங்களது அன்னை டாக்டர் அம்மா அவர்களே, மற்றும் இன்று எனக்கு முன்பாக கூடியிருக்கின்ற புதிய தமிழகத்தினுடைய எனது இரத்தத்தின் இரத்தமான தேவேந்திரன் உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என் மாலை நேர வணக்கத்தை உரித்தாக்கி ஏன் இந்த எசிப்பட்டியில் இருந்து வெளியேறுகிறோம்? ஏன்னா நம்முடைய தாரை தலைவன் தங்க தலைவன் டாக்டர் ஐயா அவர்கள் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யிலே ஆட்சி செய்து புதிய தமிழகத்தினர் பொது சாக்கடைக்கு தூக்கி எறியப்பட்ட கலைஞர் கருணாநிதியிடம் தலைவர் அவர்கள் முறையிட்டார்கள். அதே போல ஆரவல்லி சூரவல்லி ஆழ்மயக்கி செயல்லாவிடமும்
தலைவர் அவர்கள் தேவேந்திர வேளாளர் என்று எங்களுக்கு அரசாணை வழங்குங்கள் என்று கூறினார்கள். ஆனால் யாருமே செவிசாய்க்கவில்லை. உங்களிடத்தில் நாங்கள் கையேந்தி கேட்க மாட்டோம், என் மக்களை திரட்டி நாங்களே எங்கள் பட்டியலில் இருந்து வெளியேறுகிறோம் என்று சவால் விட்டுக் கொண்டு இன்று புதிய தமிழகம் இன்று தேவேந்திர மக்களை கூட்டி ஏற்கனவே சென்னையில் நடந்த மாநாட்டிலே பட்டியலை விட்டு வெளியேறிவிட்டோம். இன்னும் கொஞ்சம் அறகுறையா அந்த அரசியல் கட்சிக்காரங்களுக்கு தெரியல. அதனால டெல்லியில பிரதமர் வீட்டுக்கு முன்னாடி சொன்னோம் நாங்க வெளியேறதம்பான்னு, அவருக்கும் காதல கேட்கல. அதனால இன்னைக்கு விருதுநகர்ல வீரம் சொரிந்த இந்த மண்ணில் தேவேந்திர மக்கள் ஒருங்கிணைந்து நாங்கள் இந்த எஸ்சி பட்டியலிருந்து வெளியேறுகின்றோம். இந்த நாட்டுக்கே உணவு கொடுக்கின்ற இந்த தேவேந்திர மக்கள் இந்த நாட்டை ஆண்ட சேர சோழ பாண்டியருடைய வம்சங்கள் என்று கூறி இங்கே மாநாடு நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த மாநாட்டின் வாயிலாக நாம் இனிமேல் எஸ்சி இல்லை 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 என்று கூறி தேவேந்திரர்கள் தேவேந்திரர்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புதிய தமிழக கட்சியின் 10வது மாநில மாநாட்டையும் தேவேந்திரகுல வேளாளர்களின் ஒருங்கிணைப்பு அடையாள மீட்பு மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்ற நான் போற்றி வணங்கக்கூடிய அன்பு தெய்வம் டாக்டர் ஐயா அவர்களை வணங்கி இந்த மாநாட்டில் பங்கேற்றுள்ள இளவல் டாக்டர் சாம் அவர்களை, சாம் அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் சகோதரி சங்கீதா அவர்களுக்கும் மேடையிலே வீற்றிருக்கின்ற எங்கள் மத்திய மாவட்டத்தினுடைய இந்த மாநாட்டிற்காக அயராது பாடுபட்ட முத்து உள்ளிட்ட அனைத்து மாநில பொறுப்பாளர்களுக்கும் இந்த மாநாட்டிலே பங்கேற்றுள்ள அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் பாண்டிய குல வம்ச வழி தோழர்களுக்கும் திருச்சி புதிய தமிழகம் வடக்கு மாவட்டத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தலைவர் அவர்களோ என்று கூறினாரோ பட்டியலில் விட்டு தேவேந்திர மக்கள் விலக வேண்டும் என்று அன்றையிலிருந்து தேவேந்திர குல மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய எழுச்சி, அந்த எழுச்சி தான் இந்த விருதுநகர் நடைபெறுகின்ற இந்த மாநாட்டினுடைய நிகழ்வு. வருங்காலங்களில் பட்டியல் வெளியிடுவதற்காக நமது சமுதாயத்திலே சில புள்ளியூர்கள் இருக்கிறார்கள். தொடர்ந்து பட்டியல் வெளியேற்றத்திற்கு தடையாக இருக்கும் தோழர்களுக்கு இந்த மாநாட்டின் வாயிலாக எச்சரிக்கை கடமைப்பட்டுள்ளோம். அன்பு சகோதரர்களே, புதிய தமிழகம் கட்சி தோழர்கள் கட்டிய நாய்கள் அல்ல நாங்கள், எட்டிய மட்டும் பாய சிங்கநிகர் தலைவனுடைய கூட்டம். இதற்கு மேல் தொடர்ந்து பட்டியல் வெளியேற்றத்துக்கு எதிராக யாரு பேசினாலும் சும்மா விடமாட்டோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.